ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹெட்லைன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக பிடிக்கும்னா இந்த வீடியோவை அப்படியே லைக் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஹெட்லைன்ஸ்குள்ளே போகலாம். திருச்சி டிரம்பலத்தின் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். விக்ரமுடன் மறுபடியும் கூட்டு சேரப்போகும் அஜய் ஞானமுத்து. லோ பட்ஜெட் படத்திற்கு இப்படி கூட ப்ரொமோஷன் செய்யலாம் என கூறும் 2D படக்குழு. நட்சத்திரம் நகர்கிறது ட்ரைலர் ரியாக்ஷன். திருச்சி டம்பளம். இந்த படத்தை பார்த்தவங்க படம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக பார்க்காதவங்க இந்த படத்தை எப்போ பார்க்க போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா பேருக்கும் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டும் எனக்கு வந்துருச்சு, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? திருச்சி டம்பளம் வந்து ஃபர்ஸ்ட் டே தமிழ்நாடு மட்டும் 6 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு மட்டும், வேர்ல்டு வைடா சேர்த்தா மொத்தம் 9 கோடி ரூபாய் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு வந்த ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். அது போக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு சொல்லி 3 நாள் லீவ் இருக்கு. ஏன்னா நீ கவர்மெண்ட் ஹாலிடே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு சொல்லி 3 நாள் லீவ் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ நல்ல படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் எப்பவும் ஆதரிப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த படம் வந்து ஒரு சாலிடாக வந்து ஒரு 40 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு ஷேர் மட்டும் சொல்கிறேன். அடுத்து கோப்ரா படமே ஒரு வழியாக இழுத்து இழுத்து August 31st வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம எல்லா பேருக்கும் தெரியும். சியான் விக்ரம் வந்து அவரோட அடுத்த படம் வந்து ரஞ்சித் கூட வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் சியான் 62 வந்து மறுபடியும் வந்து விக்ரம் வந்து அஜய் ஞானமுத்து கூட சேர்ற மாதிரியும் வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கான். அஜய் ஞானமுத்து வந்து ஒன்லைன் வந்து விக்ரம் கிட்ட சொல்லியிருக்காராம், விக்ரமுக்கும் வந்து கதை பிடிச்சிருக்கான், நம்ம வந்து படம் பண்ணலான்ற மாதிரி வந்து விக்ரமும் ஒரு பேச்சு போட்டிருக்காராம். இப்போ வந்து அஜய் ஞானமுத்து வந்து டெவலப்பிங் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து இருக்காராம். இது முடிச்சுட்டு வந்து நம்மளுக்கு ஃபுல் அப்டேட் தெரியும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். 2D ஒரு லோ பட்ஜெட் படங்க. இப்போ வந்து லோ பட்ஜெட் படத்துக்கு தான் வந்து ஒரு பெரிய ஹெவி காஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, இப்போ படத்தோட பட்ஜெட் வந்து 1.5 கோடினா அந்த படத்தை எல்லா தேட்டர்லயும் ரிலீஸ் பண்றதுக்கே 1.5 கோடி கரெக்டா இருக்கும். சோ இப்போ படத்தோட பட்ஜெட் 3 கோடி ஆயிடுதா. இப்போ உங்க இது ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இது போக 1 கோடி ரூபாய் அவங்க போடணும். காசு இருக்கிறவங்க வந்து இந்த படத்தை 1 கோடி ரூபாய் போட்டு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இந்த 3 கோடியே ஒரு பெரிய பட்ஜெட்டா இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்படி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க? அவங்களால முடியாது. சோ அதனால வந்து நிறைய படங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்கும். இதே மாதிரிதான் ஜிவி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா வந்து ஒரு நல்ல ஓடிடில ரிலீஸ் ஆன அப்புறம் நல்ல கண்டென்ட்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸ் ரிப்பீட்டடா பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ காசு இல்லனா கூட ஒரு டிஃபரெண்டா எல்லா பேரும் பாக்குற மாதிரி வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2D படத்தோட ஹீரோ வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. மேபி அப்கமிங் டேஸ்ல வந்து இது கூட ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, போன வாரம் வந்து விருமன் படம் ஃபர்ஸ்ட் டே ஷோ போச்சு. கமலா தியேட்டர்ல வந்து இவர் வந்து அவர் படத்தோட பேனர்லாம் வச்சுட்டு, நீங்க வந்து எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, இந்த பாட்டை நான் பாடி காட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து யூடியூப்லயும் நீங்க இந்த பாட்டை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படத்தை வந்து பாருங்கன்ற மாதிரி வந்து ஒரு டிஃபரெண்டான ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திருச்சி டம்பளத்துக்கும் அவர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு டிஃபரெண்டான ப்ரொமோஷனா இருக்கு. அவர் எந்த அளவுக்கு அந்த ஒரு படத்தை வந்து ஒரு பேஷனேட்டா இருந்திருந்தா இந்த விஷயத்த வந்து அவர் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லோ பட்ஜெட் படங்கள்லாம் வந்து கையில் எடுத்து அவங்க படத்தை ப்ரொமோஷன் பண்ணா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ரா 2 ஸ்கிரீன்ஸ் கிடைச்சாலும் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தானே. ஸோ இந்த மாதிரி முயற்சிகள்லாம் லோ பட்ஜெட் படங்கள்லாம் எடுக்கணும்னு சொல்லி எங்க சைட்லேருந்து ஒரு இனிஷியேட்டிவ். அடுத்து நட்சத்திரம் நகர்கிறது. பொதுவா வந்து ரஞ்சித் சார் படம்லாம் வந்து எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க. மெட்ராஸ், அட்டகத்தி, கபாலி, காலா, சார்பேட்டா பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னல் இருக்கும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டான ஜேர்னல் இருக்கும். பட் வந்து கதை எல்லாமே ஒரு அவர் சொல்ற கருத்துக்குள்ள அடங்கிடும். ஸோ இந்த படமும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னல். ஓகேவா, மெட்ராஸ் எப்படி ஒரு நார்மல் மனுஷனோட வாழ்க்கையை வந்து ரொம்ப யதார்த்தமா பண்ணியிருப்பாரு. கபாலி காலால வந்து ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருந்தா என்ன பண்ணுவான்னு சொல்லி பண்ணியிருப்பாரு. சார்பேட்டா வந்து எங்க இருந்தும் ஒருத்த எங்க வேணா போலான்ற ஒரு எக்ஸாம்பிள மையமா கொண்டு ஒரு கதை பண்ணியிருப்பாரு. பட் இந்த கதை வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் ஜேர்னருங்க. தமிழ் சினிமாக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஜேர்னரா இருக்கு. இவர் கொடுத்துருக்க அந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்க கலர் டோனா இருக்கட்டும், இந்த கதை வந்து அவர் சொல்ற கருத்தை தான் சொல்லுது. பட் ஆனா அதோட கதை போக்கு, லவ், அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய டைரக்டர் வந்து ஒரு கே சப்ஜெக்டோ லெஸ்பியன் சப்ஜெக்டோ எடுத்து படம் பண்ணுறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. பட் ஆனால் ரஞ்சித் சார் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கே வந்து இவரை பாராட்டணும். பட் சேம் டைம் எந்த அளவுக்கு இவர் வந்து முக சுழிக்காமல் இந்த கதைகளை எடுத்து போயிருக்காருன்னு சொல்லியும் நம்ம பார்க்கணும். அது போக வந்து இந்த கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஜேர்னர் எடுத்திருக்காரு. இது எப்படி கை கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம August 31st பார்த்துக்கலாம். Thank you.
இந்த சினிமா அப்டேட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாவ் அ குட் டே. நன்றி. வணக்கம். பரட்டா.